ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல வந்து நார்மலா ஒரு குழந்த பிறக்குறாங்க அப்படின்னா வந்து நார்மலா பிறப்பாங்க அதாவது அவங்களுடைய தலைப்பகுதி வந்து வெளியே வெளியேறாங்க ஆனா நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து பிரீச்னை பத்தி பார்க்க போறோம் அதாவது ஒரு குழந்தை வந்து தலை வெளியே வராமல் வேற ஏதாவது உடல் உறுப்புகள் வெளியே வந்துச்சு அதாவது அவங்களுடைய பெட்டக்ஸாக இருக்கட்டும் அவங்களுடைய கைகளாக இருக்கட்டும் அவங்களுடைய கால்களாக இருக்கட்டும் ஏதாச்சும் வேற மாதிரி பொசிஷன்ல வெளியே வந்தாங்க அப்படின்னா ப்ரீச் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ப்ரீச் பொசிஷன்ல வந்து வந்து ஒரு ஃபோர் ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் பீப்புளுக்கு வந்து கண்டிப்பா வந்து நடக்குதுங்க இந்த மாதிரி வந்து ஏன் வந்து குழந்தைங்க மாறுறாங்க அந்த பொசிஷன் மாறுறதில் ஏதாச்சும் பிரச்சனையா ஸோ அது ப்ரெக்னன்ஸ் லேடிஸ்க்கு வந்து எந்த ஸ்டேஜில் வந்து அது மாதிரி மாறுவாங்க அது வந்து இயற்கையாக வந்து குழந்தைய வந்து எப்படி தலையை திருப்பி பிரிட்ஜ் பொசிஷன்லேருந்து நார்மல் பொசிஷனுக்கு வர வைக்கிறது அப்படின்றதலாம் வந்து ஓவராலாக சொல்கிறாங்க ஸோ ப்ரெக்னென்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் மட்டும்தான் நம்ம ஒரு சில விஷயத்தெலாம் வந்து கண்முடித்தனமா பண்றோம் அந்த காலத்துல எல்லாம் எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னு நினைக்கிறோம் கண்டிப்பா இல்லைங்க அந்த காலத்தில் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணாங்க ஒரு ஒன்றுக்கு ஒரு சிம்டம்ஸ் வச்சிருந்தாங்க பட் வந்து இந்த காலத்தில் எதுவுமே நம்மளும் பண்றது இல்லை ஜஸ்ட் பிரெக்னென்சினா வாமிட் எடுக்கிறோம் மயக்கம் அதோடய நிறுத்திக்கணும் பட் இதெல்லாம் இருக்கு தெரிஞ்சுக்கோங்க இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க போகலாம் குழந்தை பிறக்கும்போது எப்பயும் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க சில குழந்தைங்க வந்து தவறி தலைகீழாக பிறக்கிறாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமே அப்படி நடக்குது அப்படின்றது வந்து கிளியரா பார்க்கலாங்க அதாவது பாப்பா வந்து கருப்பைக்குள்ள இருக்கிறப்போ அவங்க கூட பனி பனி கூட நீர் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட தண்ணி வந்து அளவு அளவுக்கு அதிகமாக இருந்தாலோ அப்படி இல்லாம வந்து ரட்ட குழந்தைங்க இருந்தாலோ இது மாதிரி வந்து வந்து மோஸ்ட்லி வருதுங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தை வந்து இது மாதிரி இருக்கிறது மோஸ்ட்லி காரணம் என்ன அப்படின்னா வந்து ஒரு மூணு ஸ்டெப் இருக்கும் அதாவது என்ன அப்படின்னா வந்து கம்ப்ளீட் பிரிட்ஜ் பிராங்க் பிரிட்ஜ் இன்கம்ப்ளீட் பிரிட்ஜ் அப்படின்ற சொல்றாங்க அதாவது கம்ப்ளீட் பிரிட்ஜ் பொசிஷன் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கணும் இத்தனை டைப்ஸ் ஆப் நீங்க கண்டிப்பா வந்து கம்ப்ளீட் உங்களுக்கு சொல்றாங்க கம்ப்ளீட் பிரிட்ஜ் பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து குழந்தை வந்து ரெண்டு காலையும் வந்து நீங்க இன்ட்டு எப்படி அதாவது பெருக்கல் எப்படிங்க போட்டிருங்க இருக்கும் அது மாதிரி ரெண்டு காலையும் காலையும் வந்து உங்கள் கருப்பை பாய் வாய் வழியாக வந்து ரெண்டு காலையும் இன்ட்டு போட்ட மாதிரி வச்சுருப்பாங்க அவங்க கைகளை வந்து அந்த கால்களுக்குள்ளே வச்சுருப்பாங்க அது வந்து கம்ப்ளீட் பிரிட்ஜ் பொசிஷனுங்க செகண்ட் வந்து என்ன அப்படின்னா இன்கம்ப்ளீட் பிரிட்ஜ் அதாவது ஒரு காலை தூக்கி ஒரு காலை கீழே இறக்கி வச்சுருப்பாங்க அதுதான் வந்து இன்கம்ப்ளீட் பிரிட்ஜ் பொசிஷனுங்க ஸோ வந்து குழந்தை வந்து மொத்தம் மூணு டைப்பில் இருப்பாங்கன்னு சொன்னேன் இதில் விட ஃப்ராங்க் பீச்சில் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா வந்து அதாவது குழந்தை வந்து ரெண்டு காலையுமே வந்து அவங்க தலைக்கு நேராக தூக்கி வச்சுருப்பாங்க அதுதான் வந்து ஃப்ராங்க் பிரிட்ஜ் பொசிஷன் ஸோ வந்து இந்த டைப்ஸில் வந்து குழந்தை வந்து இருப்பாங்க ஸோ இது மாதிரி மாதிரி நிறைய பேருக்கு இந்த மாதிரி டைப்பில் வந்து பிறக்குதுங்க ஸோ அது வந்து அவாய்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றத கிளியராக சொல்கிறாங்க ஃபஸ்ட் வந்து இப்படி மாதிரி பிறக்கறதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத கிளியராக சொல்கிறாங்க பெரும்பாலும் குழந்தைகள் வந்து பிரசவிக்கப்படும் பொழுது அவங்க வந்து தலைப்பகுதி தான் வெளியே வரணும் ஆல்ரெடி கிளியராக சொல்லிட்டாங்க ஆனால் வந்து சில நேரங்களில் குழந்தைங்களோட கால் பகுதியோ இல்லை பிட்ட பகுதியோ இதெல்லாம் வெளியே வரலாம் இதை தான் வந்து நம்ம பிரீச் பொசிஷன் அப்படின்னு கிளியராக சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட தேதிக்கோ இல்லை முன்கூட்டியோ டெலிவரி நடந்துருச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பிரிட்ஜ் பொசிஷன் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது குழந்தை வந்து தானாக தலை திரும்பி இருந்தால் அது நார்மல் டெலிவரி ஆகுங்க ஸோ தலை ஃபர்ஸ்ட் திரும்பி வரும் தலை பிரசவ காலம் வரையும் டாக்டர் குடிச்சு கொடுத்த டேட் வரையும் அவங்களுடைய எல்லா டேட்ஸும் முடிஞ்சும் குழந்தை தலை திரும்பாமல் அவங்க எந்த பொசிஷனில் ஃபஸ்ட்டு இருந்தாங்களோ அந்த பொசிஷன்லேயே இருக்காங்க திரும்பவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பிரிட்ஜ் பொசிஷனுக்கு ஸோ இந்த மாதிரி பிரிட்ஜ் பொசிஷன் ஏற்பட என்னென்ன காரணங்கள் அப்படின்றத கிளியராக சொல்கிறாங்க அதாவது என்ன காரணம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ப்ரீ மெச்சூர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது ப்ரீ மெச்சூர்னா பிரசவ தேதிக்கு முன்னாடியே டெலிவரி நடக்குது ஒரு சில பேருக்கு அதாவது அவங்களுக்கு வந்து ரத்த கசிவு ஏற்பட்டு இருக்கலாம் இல்லைன்னா வந்து நீர் வந்து உடஞ்சிருக்கலாம் அதாவது ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும் இல்லைங்களா நிறைய பேருக்கு வந்து இப்போ நிறைய விஷயம் நடக்குது சோ அது மாதிரி ப்ரீ மெச்சூர பாப்பா வந்து பிறந்துட்டாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து மோஸ்ட்லி வந்து இந்த பிரிட்ஜ் பொசிஷன் அந்த காரணத்தால வந்து இருக்கோங்க செகண்ட் வந்து ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து ஒரே நேரத்துல அதாவது ட்விங்ஸ் பேபி பிறந்தாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா அந்த பிரிட்ஜ் பொசிஷன் வந்து இருக்கோங்க அது மட்டும் இல்லாம இந்த பிரீச் பொசிஷன் வந்து பிறப்பதுக்கு கண்டிப்பா இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணங்க சோ அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸான காரணங்கள் மட்டும் தான் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம பனிக்கூட நீரால அளவு வந்து அசாதாரணமா நார்மலோ இல்லாம நார்மலாக இருக்கிறத விட்டுட்டு பனிக்கொழி கம்மியாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி இது மாதிரி இருந்தால் கூட இது மாதிரி ப்ரீச் பொசிஷன் வந்து குழந்தை வந்து தண்ணி அளவு தண்ணி வந்து ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து நல்லா ரொட்டேட் ஆவாங்க பட் தண்ணி அவங்க ஒரு பொசிஷனில் இருக்கிறப்போ தண்ணியோட அளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக அவங்க எந்த பொசிஷனில் இருக்காங்களோ அந்த பொசிஷன்லேருந்து அவங்களால சேஞ்ச் ஆக முடியாதுங்க ஸோ வந்து வாட்டர் லெவல் கம்மியானாலும் சரி வாட்டர் லெவல் அதுவுக்கு அதிகமாக இருந்தாலும் சரிங்க ப்ரீச் பொசிஷன் வந்து இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கர்ப்பப்பை வந்து ஒரு நார்மலாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஒரு ஷேப்ல இல்லாம வேற மாதிரி இருந்துருச்சு அப்படின்னு வந்து கண்டிப்பா வந்து பிரிட்ஜ் பொசிஷன் ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான இம்பார்டன் எனக்கு தெரிஞ்ச கிளியரான விஷயங்க ஸோ இது மாதிரி நாலு பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேற ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரிஞ்சு கண்டிப்பா போய் டாக்டர் பாருங்க இது மாதிரி பிரிட்ஜ் பொசிஷன் வராம முன்கூட்டியே வந்து உங்களுக்கு தெரியறதுக்கு ஒரு சில சிம்டம்ஸ்லாம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க அதாவது உங்கள் குழந்தை வந்து நாரோ ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பதிலாக வேறு மாதிரி இருக்காங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் என் குழந்தை வந்து நார்மலாக இல்லை ப்ரீச் பொசிஷன்ல இருக்காங்க அவங்க வந்து நார்மலாக மூமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அவங்க மூவ்மெண்ட்டில் ஏதாச்சும் வேரியேஷன் இருந்தாலோ ஸோ நீங்கள் ஈஸியாக பிரீச் பொசிஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாங்க கர்ப்பகாலம் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் கண்டினியூஸாக அங்கே எவ்வளோ உங்களுக்கு எது வந்தாலும் சரி டாக்டர் கிட்ட ரெகுலராக வந்து செக்கப் போயிட்டே இருக்கணும் நீங்க நீங்கள் வந்து ரெகுலராக செக்அப் போனால் மட்டும்தான் குழந்தை குழந்தை வந்து எந்த பொசிஷனில் இருக்காங்க அப்படின்றத டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அதாவது குழ டாக்டர் சொன்ன ஒரு சில விஷயங்களை பின்பற்றுனா மட்டும் தான் குழ உங்களுக்கு வந்து நல்ல குழந்தை வந்து பிறக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கருவில் இருக்க பாப்பா வந்து இயற்கையாக திரும்புறதுக்கு நிறைய வழிகளாக இருக்குது அதாவது தலை வந்து இயற்கையாக திரும்புது அது வந்து கண்டிப்பாக நான் ஒரு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ இதற்கான வழிமுறைகள் வந்து உங்கள் டாக்டர் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லுவாங்க நார்மலாக பிறக்கிறதுக்கு இதோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு டெலிவரியில் வந்து எந்த அதாவது உங்களை ப்ரெக்னென்சியில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருந்துச்சு இல்லை நீங்கள் நார்மலாக இருக்கீங்க இல்லை குழந்தை வெயிட் கம்மியாக இருக்குது எல்லாத்தையும் வந்து உங்களுடைய ஸ்கேன் வந்து கிளியராக காட்டி கொடுத்துருங்க ஸோ அந்த ஸ்கேன் காட்டி கொடுத்துறப்போ அது வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா சொல்லிடுவாங்க ஆனால் வந்து இதில் வந்து ஈசிவி அப்படின்னு அதாவது செபாலி உங்கள் குழந்தை செபாலிக் பொசிஷனில் இருக்காங்களா இல்லை வேற பொசிஷனில் இருக்காங்களா அப்படின்றத வந்து ஒரு சில முறைகள்லாம் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க அதாவது எக்ஸ்டர்னல் செபாலிக் இசிவி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இசிவி அப்படின்னா வந்து இருக்க குழந்தை வந்து தலையை வந்து திருப்ப முயற்சிக்கிறப்போ ஒரு வழி வந்து இந்த இசிவி அதாவது இயற்கையாக செயற்கையாக கிடையாதுங்க செயற்கை கிடையாதுங்க இயற்கையாக குழந்தையோட தலையை திருப்ப முயற்சிக்கிறது டாக்டர்ஸ் ஸோ வந்து கழைய குழந்தையோட தலையை திருப்புறதுக்கு அவங்க வந்து நார்மலாக லாஸ்ட் வரைக்கும் வந்து அவங்க செபாலிக் பொசிஷன் நார்மலாக திரும்பவே இல்லை பிரிட்ஜ் பொஷன்லேயே இருக்காங்க அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருந்து அவங்க வந்து திரும்பாமல் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து உங்கள் வயிற்றுல வெளிப்புறத்தில் வந்து ஒரு மாதிரி புஷ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு சில அழுத்தம் வந்து குழந்தைக்கு கொடுப்பாங்க சில நேரங்களில் வந்து அல்ட்ராசவுண்டையும் பயன்படுத்துவாங்க ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா வந்து சுகப்பிரசவ தன்மை இருக்கிற நிறைய பேருக்கு வந்து இந்த டிப்ஸ் டிப்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க அதாவது முக்கியமா வந்து இது இந்த இந்த அதாவது இந்த ஈசிவி பண்ணுறதும் வந்து ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷனில் மட்டும் பண்ணணும் அது என்ன அப்படின்னா வந்து நஞ்சு கொடி அதாவது பிளசண்டாக அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது கருப்பையோட வாயில் அருகில் இருப்போம் கண்டிப்பாக இதை பண்ண மாட்டாங்க ஸோ டாக்டர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைய சுற்றி இருக்கிற வாட்டர் லெவல் வந்து குறைவாக இருக்கும்போது இது இசிவி கண்டிப்பாக அது மாதிரி பண்ண மாட்டாங்க குழந்த வந்து கருவில் இருக்க குழந்தை வந்து ஹார்ட் பீட் வந்து நார்மலாக இல்லை அசாதாரணமாக அதாவது நார்மலாக இல்லாமல் வேற மாதிரி இருக்குது ஹார்ட் பீட் வந்து கம்மியாக இருக்குது ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பண்ணவே மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருவப்பையை சுற்றி இருக்கிற ஒரு சவுகள்லாம் இருக்குங்களா அது வந்து ஜஸ்ட் ஜஸ்ட்டு ரொம்ப முறிகிற மாதிரி இருக்குது ஒரு 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 வலுவாக ஒரு ஸ்ட்ராங்காக இல்லவே இல்லைன்றது பட்சத்தில் வந்து கண்டிப்பாக அது மாதிரி பண்ண மாட்டாங்க ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட் அப்படின்னா வந்து ப்ளசண்ட்டாக வந்து உங்களுடைய கர்ப்ப வை வயது அருகில் இருந்தால் கண்டிப்பாக ஸோ இந்த காரணங்கள் எங்களுக்கு வந்து டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து நார்மல் எழுதிக்கான பாசிபிள் இருக்குது நீங்கள் நார்மலாக தான் இருக்கின்ற பட்சத்தில் வந்து டாக்டர் சொல்லுவாங்க நம்ம வேணாலும் வந்து இது மாதிரி பண்ணி ஈசிவி பண்ணி தலை வந்து திருப்பறத்துக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்தை பண்ணுறாங்க இந்த இசிவி பண்ணால் நிறைய பேருக்கு வந்து தலை திரும்பி கூட நார்மல் டெலிவரி ஆகிருக்கு ஸோ அது மாதிரி பண்ணுவாங்க ஸோ நான் மேலே சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து நான் அஞ்சு பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதாவது டுவிங்ஸ் பேபி இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து இந்த இசிபி டெஸ்ட்டுக்கு வந்து டாக்டர்ஸே மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க அந்த இசிபி டெஸ்ட் வந்து எப்போ பண்ணலாம் அப்படின்றத கிளியராக சொல்றாங்க அந்த இடிவி டெஸ்ட் வந்து டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து முப்பத்தேழாவது வாரம் சொல்லுவாங்க இல்லையா அது தான் செய்வாங்க ஏன்னா வந்து இந்த முறையை செய்கிறதுக்கு முன்னாடி டாக்டர் வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அதை வந்து எடுத்து பார்ப்பாங்க குழந்தை வந்து தலையிடா இருக்காங்களா இல்லை நார்மலாக இருக்காங்களா அப்படின்றத எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ஹார்ட் பீட் எல்லாம் கரெக்டாக இருக்கா சரியான தான் துடிக்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கருப்பு பையில் இருக்கிற தசைகள்லாம் கரெக்டாக இருக்கா ஏதாச்சும் ஃப்ளெக்சிபிளாக இல்லையா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக இருக்கீங்க குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம தலையை திருப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்லுவாங்க ஸோ இது மாதிரி டாக்டர்ஸ் சேர்ந்து எப்படி தலையை திருப்போம் அப்படின்னா வந்து நரம்பு இருக்குங்க அந்த நரம்பு வழியாக ஒரு சில மருந்துகளை வந்து உள்ளே வச்சு அதுக்கப்புறம் வந்து குழந்தை வந்து எந்த ஒரு பாதிப்பை மேற்படாத மாதிரி அவங்க வந்து லைட்டாக வந்து வைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஈசிவி செய்யும் போது நீங்கள் படுத்திருப்பீங்க அதாவது நீங்கள் ஃப்ளாட்டாக படுத்துடணும் படுத்த அப்புறம் அதாவது அது வந்து இந்த இப்போ சொன்ன இதுங்களே இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் நார்மலாக இருந்த பட்ஸில் மட்டும்தான் பண்ணுவாங்க உங்களை படுக்க வச்சிருவாங்க அதாவது ஈசிவி பண்றப்ப கர்ப்பிணி பண்ணுங்களை படுக்க வச்சிருவாங்க உங்கள் டாக்டர்ஸ் வந்து உங்களோட வயத்தலோட மீது அவங்க ரெண்டு ரெண்டு கையும் வச்சுட்டு குழந்த தலை வந்து இருக்கும் இடத்த வந்து கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ மெதுவாக குழந்த தலையை சரியான நிலைக்கு அதாவது எந்த பொசிஷனுக்கு மாற்றணுமோ எந்த பொசிஷன் மாற்றினா அவங்களுடைய பிறப்புறுப்பு வழியில் வழியில குழந்தை வருவாங்களோ அந்த பொசிஷன் வந்து டாக்டர் வந்து லைட் கரெக்டாக வந்து குழந்தைய வந்து மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுறப்போ குழந்தையோட ஹார்ட் பீட்டை வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ ஏன்னா வந்து ஏதாச்சும் கொஞ்சம் வந்து சிம்டம்ஸ் மாறிச்சு குழந்தைக்கு ஏதாச்சும் டேஞ்சர் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸோ இது மாதிரி பண்ணுறப்ப வந்து குழந்தையோட ஹார்ட் பீட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ இந்த இந்த முறை வந்து வெற்றி பெற்று அதாவது நிறைய நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த முறை வந்து பண்றாங்க நிறைய பேருக்கு சக்சஸும் ஆகுது எனக்கு தெரிஞ்சு வந்து ஒருத்தவங்களுக்கு பண்ணியிருக்காங்க நல்லபடியாக தான் இருக்காங்க நல்லபடியாக குழந்தை பெருத்தாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணி இசிவி டெஸ்ட் பண்ண அப்புறம் வந்து நீங்க ஹாஸ்பிட்டலே தான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க நார்மலாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னா அப்படின்னு கண்டிப்பா வந்து இசிவி முடிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா வீட்டுக்கு அமுச்சு வச்சிருவாங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ சுகபிரசவத்திற்கான உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இசிவி பண்ணுவாங்க ஆனா மறுபடியும் வந்து குழந்தை தலை வந்து நீங்க திருப்பிட்ட அப்புறம் குழந்தை வந்து மறுபடியும் தலையை வந்து திரும்பி திரும்பிட்டாங்க அப்படின்னா வந்து அதாவது குழந்தை வந்து நீங்கள் தலை திருப்பிட்டு அப்புறமும் வந்து ஆட்டோமேட்டிக்காக எந்த எந்த நிலையில திரும்புவாங்க அப்படின்றது நிறைய பேர் தெரியாதுங்களா ஸோ திருப்பிட்டாங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் கஷ்டங்க ஸோ வந்து ஒரு சில விஷயத்தை அதாவது ஈசி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து செஞ்சுங்க அப்படின்னா வந்து நல்லா சக்ஸஸ் அது என்ன அப்படின்னா வந்து உங்களுடைய டெலிவரி டேட்டுக்கு எவ்வளோ நாள் இருக்கு அப்படின்றது வந்து நீங்கள் வந்து நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணுங்க நீங்க இருக்கிறீங்க அப்படின்றது டாக்டர் வந்து சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து நீங்கள் குழந்தைய சுற்றி இருக்கிற தண்ணீருடைய அளவு அதாவது அமியோட்டிக் ஃப்ளூயிட் வாட்டர் வந்து எந்த அளவில் இருக்கு பனியோட நீர் எந்த அளவுல இருக்குன்றது கேட்பாங்க செக் பண்ணி பார்ப்பாங்க ஸ்கேன்ல அது மட்டும் இல்லாமல் நீங்க எத்தனை முறை அதாவது ஃபர்ஸ்ட் பேபியா செகண்ட் பேபியா இல்ல ஆல்ரெடி பேபி வந்து உங்களுக்கு அபாட்டா இருக்கா இல்லை நீங்க நார்மலா தான் இருக்கீங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய குழந்தையோட வெயிட் வந்து என்ன அதாவது உங்களுக்கு இசிபி பண்ண போறாங்க அப்படின்னா வந்து இந்த டெஸ்ட் வந்து ஓரளவு எடுத்துருவாங்க உங்களுடைய பிளஸண்ட்டாக வந்து எந்த பொசிஷன்ல இருக்கு நார்மலா இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க உங்கள் குழந்தை வந்து எந்த எந்த பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணிப்பாங்க ஸோ இதெல்லாம் வச்சுதாங்க இடிவி இந்த இசிபிஇ டெஸ்ட் எடுப்பாங்க ஸோ எல்லோரும் எல்லா டாக்டருமே வந்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு எடுத்த எடுக்க மாட்டாங்க ஸோ உங்களுக்கு தேவையான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாத்தையும் பண்ணி சுகப்பிரசவம் நடக்கணுமா சேரையும் நடக்கணுமா இது நன்மையா தீமையா அதாவது இப்படி பண்ணுறதால இந்த உங்களுக்கு எந்த விஷயம் இது வந்து வீட்டில் இருக்கிற ஆளுங்களா எதுவும் ட்ரை பண்ணக்கூடாதுங்க ஏன்னா வந்து இது வந்து ஒரு டேஞ்சரான விஷயம் ஸோ நான் வந்து பிரீஜ் பொசிஷனில் மூணு சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஸோ வந்து உங்களுக்கு ப்ரீட்ஜ் பொசிஷனில் இருக்கா இல்லையான்றதை வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வந்து உங்களுடைய பாப்பாவோட மூமெண்ட் வந்து அதாவது ஒரு முப்பத்தேழு வாரத்துக்கு அப்புறம் வந்து குழந்தை வந்து தலைகீழாக திரும்பிடுவாங்க அப்படி திரும்புகிறப்போ என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குன்றதை வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணி கண்டிப்பாக பாருங்க இதில் ஓரளவு சொல்கிறேன் தலைகீழாக திரும்பிட்டாங்க அப்படின்னா வந்து கர்ப்ப வந்து உங்களுடைய பிறப்புறுப்பு வாய் வந்து ரொம்ப பெயினாக இருக்கும் அதாவது யூரின் போற இடம் வந்து ரொம்ப பெயினாக இருக்கும் அப்படி இல்லை அதாவது முப்பத்தேழு வாரம் ஆன பிறகு உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் வந்து இல்லை ரெண்டாவது வந்து அந்த மாதிரி இருக்கிறப்போ அது மாதிரி இருந்தால் அவங்க தலை திரும்பிடுச்சுன்னு அர்த்தம் அந்த சிம்டம்ஸ் இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பா தலை திரும்பல அது மட்டும் இல்லாமல் ஒரே இடத்துல வந்து குழந்தை வந்து மூமெண்ட் ஆகாமல் இருக்காங்க அந்த பொசிஷன்லேயே இருக்காங்க பிரிட்ஜ் பொசிஷனில் வந்துட்டு குழந்தையில சரியாக மூமெண்ட் பண்ண முடியாதுங்க ஏன்னா அவங்களுக்கு கால்களையும் சரி கைகளையும் சரி ஒரே இடத்துல வந்து பின்னி பண்ணிந்து வச்சிருப்பாங்க ஸோ அவங்களே நார்மலாக எதுவுமே பண்ண முடியாது அது மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஸோ உங்கள் குழந்தை வந்து நார்மலாக இருக்கிறதும் இல்லை அம்மாவெலாம் இருக்கிறதும் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளியராக தெரிஞ்சிருங்க ஸோ அது மாதிரி தெரியிறப்போ ஏதாச்சும் உங்கள் குழந்த உடம்புல ஏதாச்சும் மாறுதல் உங்களுக்கு தெரியிறப்போ ஃபீல் ஆகிறப்போ டக்குன்னு நீங்கள் வந்து டாக்டர் போய் பார்த்துடணுங்க டாக்டர் போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்க குழந்தை வந்து எந்த பொசிஷன்ல இருக்கு இது மாதிரி ஈஸிவி பண்ணி சேஞ்ச் பண்ணலாமா வேணாவா இல்ல நார்மலா இருக்கா இல்லையான்றத வந்து ஈஸியா வந்து டாக்டர் வந்து உங்களுக்கு பண்ணி சொல்லிடுவாங்க நீங்களும் பயப்பட வேண்டிய விஷயம் ப்ரெக்னன்சி முழுவதுமே நீங்க ரொம்ப 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 கவனமா இருக்கணுங்க சோ ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணிட்டே இருக்கணும் திடீர்னு கை கால் தான் நோட் பண்ணணும் திடீர்னு வந்து தலை சுடுத்த எல்லாத்தையும் நோட் பண்ணி ஒரு விஷயம் எல்லாம் வீட்டில் இருக்கிட்டே சொல்லணும் ஹாஸ்பிட்டல்லையும் போய் டாக்டர் சொல்லணும் சொல்லும் எதுவுமே தள்ளி போடக்கூடாதுங்க சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அது மட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் வந்து மாதிரி வீடியோ வேணும்ன்றது கண்டிப்பாக கேள் கமெண்ட்டில் சொல்லுங்க கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்